வழங்க முன்னாள் அமைச்சர் கழகத்தின் விவசாய பிரிவு செயலாளர் ஊழல் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். கழகத்தின் நிறுவன தலைவர் இதய தெய்வம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மறைந்தும் மறையாமல் மக்கள் உள்ளங்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்முடைய இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா ஆகியோரின் தெய்வீக நல்லாசியோடு மாண்பிருந்து கழகத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர்கள் தமிழகத்தினுடைய முன்னாள் முதலமைச்சர்கள் தமிழகத்தினுடைய பிரதான எதிர்கட்சி தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் எடப்பாடி பழனிசாமியுடைய ஆணையின்படியும் மரியாதைக்குரிய தமிழகத்தினுடைய பிரதான எதிர்கட்சியினுடைய துணைத் தலைவர் அண்ணன் ஓ பன்னீர்செல்வம் அவருடைய ஆணையின்படியும் நடைபெற்று கொண்டிருக்கிற வேலூர் மண்டல தகவல் தொழில்நுட்ப பிரிவினுடைய மாவட்ட நிர்வாகிகளுடன் கலந்துரையாடல் மற்றும் பயிற்சி நிகழ்வுடைய வரவேற்பு நிகழ்த்தி இடம் சார்ந்திருக்கிற வேலூர் மண்டலத்தினுடைய தகவல் தொழில்நுட்ப பிரிவினுடைய மாற்றி மிகுந்த செயலாளர் என்னுடைய அன்பிற்கு மிகுந்த மரியாதைக்குரிய திரு ஜனனி சதீஷ்குமார் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே பல்வேறு கருத்துக்களை எடுத்துச் சொல்லி இடம் சார்ந்திருக்கிற அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அமைப்பு செயலாளர் ஆரணி சட்டமன்ற தொகுதியினுடைய உறுப்பினர் அன்பிற்கினிய சகோதரர் திரு சேவூர் ராமச்சந்திரன் அவர்களே, நிகழ்ச்சியிலே பல்வேறு கருத்துகளையும் ஆலோசனைகளையும் எடுத்துச் சொல்லி இடம் சார்ந்திருக்கிற திருவண்ணாமலை வடக்கு மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் செய்யாறு தொகுதியினுடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய சகோதரர் திரு தூசி கே மோகன் அவர்களே, நிகழ்ச்சியிலே பல்வேறு கருத்துக்களை எடுத்துச் சொல்லி இடம் சார்ந்திருக்கிற தமிழகத்தினுடைய முன்னாள் தகவல் தொழில்நுட்ப பிரிவினுடைய அமைச்சர் முன்னாள் மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் கழகத்தினுடைய அமைப்பு செயலாளர் மரியாதைக்குரிய அண்ணன் முக்கூரியன் சுப்பிரமணியன் அவர்களே, நிகழ்ச்சியிலே பல்வேறு கருத்துக்களை எடுத்துச் சொல்லி இடம் சார்ந்திருக்கிற மரியாதைக்குரிய முன்னாள் தமிழகத்துடைய பால்வளத்துறை அமைச்சரும் அனைத்துலக எம்ஜிஆர் மன்றத்துடைய இணைச் செயலாளருமான மரியாதைக்குரிய திரு எஸ் ராமச்சந்திரன் அவர்களே, நிகழ்ச்சியிலே கலந்துரையாடல் மற்றும் பயிற்சிகளை அளிப்பதற்காக இங்கே வருகை தந்திருக்கிற மரியாதைக்குரிய மதுரை மண்டலத்தினுடைய ஆற்றல் மிகுந்த செயலாளர் அன்பிற்கு மிகுந்த மரியாதைக்குரிய அருமை அண்ணன் பிவிஆர் ராஜ் சத்யன் அவர்களே, நிகழ்ச்சியிலே பங்கெடுத்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிற மரியாதைக்குரிய திருச்சி மண்டலத்தினுடைய தகவல் தொழில்நுட்ப பிரிவினுடைய செயலாளர் என்னுடைய மரியாதைக்குரிய அன்பு சகோதரர் திரு வி இனுபாலன் அவர்களே, நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களை எடுத்து சொல்வதற்காக வருகை தந்திருக்கிற மரியாதைக்குரிய சென்னை மண்டலத்தினுடைய கழகத்தின் தகவல் தொழில்நுட்ப பிரிவினுடைய செயலாளர் என்னுடைய அன்பிற்கு மிகுந்த மரியாதைக்கு உரிய அருமை அண்ணன் கோவை சத்யன் அவர்களே, நிகழ்ச்சியிலே பங்கு பெற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கிற கோவை மண்டலத்துடைய தகவல் தொழில்நுட்ப பிரிவினுடைய செயலாளர் என்னுடைய அன்பிற்கு மிகுந்த மரியாதைக்கு உரிய அருமை அண்ணன் சிங்கை ராமச்சந்திரன் அவர்களே, நிகழ்ச்சியிலே சிறப்பான முறையில் இந்த ஏற்பாடுகளை முன்னின்று செய்து கொண்டிருக்கிற திருவண்ணாமலை தெற்கு மாவட்டத்தினுடைய தகவல் தொழில்நுட்ப பிரிவினுடைய செயலாளர் ஊராட்சி மன்றத்தினுடைய தலைவர் அன்பிற்கினிய சகோதரர் மணிகண்டன் அவர்களே, நன்றி உரை ஆற்றிருக்கிற வேலூர் மண்டலத்தினுடைய தகவல் தொழில்நுட்ப பிரிவினுடைய துணைச் செயலாளர் அன்பிற்கினிய சகோதரர் தரணிதரன் அவர்களே, நிகழ்ச்சியிலே பங்கெடுத்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிற மரியாதைக்குரிய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அன்பிற்கினிய சகோதரர் ஏ கே அரங்கநாதன் அவர்களே, மாவட்ட கழகத்தினுடைய அவைத்தலைவர் அண்ணன் ஈ என் நாராயணன் அவர்களே, மாவட்ட கழகத்தினுடைய இணைச் செயலாளர் மரியாதைக்குரிய திருமதி அமுதா அருணாச்சலம் அவர்களே, மாவட்ட கழகத்தினுடைய பொருளாளர் அன்பிற்கினிய சகோதரர் மைனாக்கண்ட அவர்களே, மாவட்ட அம்மா பேரனுடைய செயலாளர் அன்பிற்கினிய சகோதரர் வீரங்கி வெங்கடேசன் அவர்களே, மாவட்ட மாணவருடைய செயலாளர் சகோதரர் சத்திய சிவக்குமார் அவர்களே, மாவட்ட இலக்கிய அணியினுடைய செயலாளர் சகோதரர் பர்புணகுமார் அவர்களே, மாவட்ட அண்ணா தொழிற்சங்கத்தினுடைய செயலாளர் திருவண்ணாமலை நகர்மன்ற உறுப்பினர் அன்பிற்கினிய சகோதரர் பழனி அவர்களே,
மாவட்ட மகளிரணி செயலாளர், ஊராட்சி மன்றத்துடைய தலைவர் திருமதி இந்திரா பாலமுருகன் அவர்களே, மாவட்ட இளைஞர் பாசனுடைய செயலாளர் அன்பு இணைய சகோதரர், ஊராட்சி மன்றத்துடைய தலைவர் பர்வதம் அவர்களே, திருவண்ணாமலை நகர்கழகத்தினுடைய செயலாளர் சகோதரர் செல்வன் அவர்களே, திருவண்ணாமலை வடக்கு ஒன்றிய கழகத்துடைய செயலாளர் சரவணன் அவர்களே, திருவண்ணாமலை ஒன்றிய கிழக்கு ஒன்றியத்துடைய செயலாளர் சகோதரர் ராமச்சந்திரன் அவர்களே, திருவண்ணாமலை தெற்கு ஒன்றிய கழகத்துடைய செயலாளர் கலிய பெருமாள் அவர்களே, செங்கம் கிழக்கு ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர் சகோதரர் அருணாச்சலம் அவர்களே, செங்கம் மேற்கு ஒன்றிய கழகத்துடைய செயலாளர் சகோதரர் மகரிஷி மனோகரன் அவர்களே, ஜமுனாமூர்த்தூர் ஒன்றிய கழகத்துடைய செயலாளர் சகோதரர் அசோக் அவர்களே, சேர்த்துப்பட்டு கிழக்கு ஒன்றிய கழகத்துடைய செயலாளர் ஊராட்சி மன்றத்துடைய தலைவர் சகோதரர் ஸ்ரீதர் அவர்களே, சேர்த்துப்பட்டு மேற்கு ஒன்றிய கழகத்துடைய செயலாளர் தொடக்க வேளாண்மை கூட்டுறவையினுடைய தலைவர் அன்பு இணைய சகோதரர் ராகவன் அவர்களே, வரணமல்லூர் ஒன்றிய கழகத்துடைய மேற்கு ஒன்றிய கழகத்துடைய செயலாளர் முன்னாள் ஒன்றியக்குழுடைய துணைத் தலைவர் தொடக்க வேளாண்மை கூட்டுறவையினுடைய தலைவர் அண்ணன் வீரபத்திரன் அவர்களே, துறிஞ்சாபுரம் ஒன்றிய கழகத்தினுடைய கிழக்கு ஒன்றிய கழகத்துடைய செயலாளர் தொடக்க வேளாண்மை கூட்டுறவையினுடைய தலைவர் சகோதரர் ஜெயபிரகாஷ் அவர்களே, துறிஞ்சாபுரம் மேற்கு ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர் முன்னாள் ஒன்றியக்குழுடைய தலைவர் அன்பு இணைய சகோதரர் கோவிந்தராஜ் அவர்களே, மாவட்ட பேரவையினுடைய துணை செயலாளர் சகோதரர் திவாகர் அவர்களே, மாவட்ட விவசாய பிரிவினுடைய இணைச் செயலாளர் முன்னாள் மாவட்ட ஊராட்சிக்குழுடைய உறுப்பினர் மூக்காப்பாடி சம்பத் அவர்களே, மாவட்ட பேரவையினுடைய துணைச் செயலாளர் சகோதரர் ரேடியோ ஆறுமுகம் அவர்களே, திருவண்ணாமலை நகர்மன்ற உறுப்பினர் அன்பு இணைய சகோதரர் சரவணன் அவர்களே, தலைமை கழகத்தினுடைய பேச்சாளர் அண்ணன் இடிமுரசு ரவி அவர்களே, திருவண்ணாமலை வடக்கு மாவட்டத்திலே இருந்து வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிற வடக்கு மாவட்ட கழகத்தினுடைய பொருளாளர் முன்னாள் ஒன்றியக்குழுடைய தலைவர் அண்ணன் கோவிந்தராஜன் அவர்களே, மேற்கு ஆரணி தெற்கு ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர் முன்னாள் ஒன்றியக்குழுடைய தலைவர் அன்பு இணைய சகோதரர் வழக்கறிஞர் சங்கர் அவர்களே, மாவட்ட ஆவின் பெருந்தலைவரும் ஆரணி நகர்மன்றத்தினுடைய துணைத் தலைவருமான அன்பிற்கு இணைய சகோதரர் பாரி பாபு அவர்களே, மாவட்ட வழக்கறிஞர் பிரிவினுடைய பொறுப்பாளர் சகோதரர் பி வி வெங்கடேசன் அவர்களே, மேற்காரணி மேற்கு வடக்கு ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர் முன்னாள் மாவட்ட ஊராட்சிக்குழுடைய உறுப்பினர் அன்பிற்கு இணைய சகோதரர் குளத்தூர் திருமால் அவர்களே, மரியாதைக்குரிய நகர்மன்ற உறுப்பினர் குமார் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பான முறையிலே சிறப்பித்துக் கொண்டிருக்கிற திருவண்ணாமலை வடக்கு மாவட்டத்தினுடைய தகவல் தொழில்நுட்ப பிரிவினுடைய செயலாளர் அன்பு இணைய சகோதரர் சரவணன் அவர்களே, வேலூர் மாநகர் மாவட்டத்தினுடைய ஐடி பிரிவினுடைய செயலாளர் வி என் ராஜன் அவர்களே, வேலூர் புறநகர் மாவட்டத்தினுடைய செயலாளர் சகோதரர் ஹேமந்த்குமார் அவர்களே, ராணிப்பேட்டை மாவட்ட செயலாளர் முல்லைவேந்தன் அவர்களே, திருப்பத்தூர் மாவட்ட செயலாளர் ராஜேந்திரன் அவர்களே, தருமபுரி மாவட்டத்தினுடைய ஐடி விங்கினுடைய செயலாளர் சகோதரர் கோவிந்தசாமி அவர்களே, கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்டத்தினுடைய செயலாளர் கே எஸ் வேலன் அவர்களே, கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்டத்தினுடைய செயலாளர் கார்த்திகேயன் அவர்களே, விழுப்புரம் மாவட்டத்தினுடைய செயலாளர் ராம்குமார் அவர்களே, கள்ளக்குறிச்சி மாவட்டத்தினுடைய செயலாளர் எம் ஜி கிருஷ்ணமூர்த்தி அவர்களே, நிகழ்ச்சியிலே பங்கெடுத்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிற வேலூர் மண்டலத்தினுடைய தகவல் தொழில்நுட்ப பிரிவினுடைய தலைவர் தாமேஷ் அவர்களே, துணைத் தலைவர் சரவணகுமார் அவர்களே, எஸ் ஆர் ராஜசேகர் அவர்களே, இணைச் செயலாளர்கள் பிரபு அவர்களே, உமாசங்கர் அவர்களே, ரித்தீஷ் அவர்களே, கோபிநாத் அவர்களே, பொருளாளர் ஜெகதீஸ்வரி அவர்களே, துணைச் செயலாளர் சரவண பிரபு அவர்களே, தரணி அவர்களே, பாலாஜி அவர்களே, நிவாஷ் அவர்களே, ராஜசேகரன் அவர்களே, இந்த நல்ல நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கிற திருவண்ணாமலை தெற்கு மாவட்டத்தினுடைய தகவல் தொழில்நுட்ப பிரிவினுடைய மாவட்ட தலைவர் ராஜ்குமார் அவர்களே, துணைத்தலைவர் வெங்கடேஷ் அவர்களே, துணைத்தலைவர் கோபி அவர்களே, மாவட்ட செயலாளர் மணிகண்டன் அவர்களே, மாவட்ட இணைச் செயலாளர்கள் சத்திய பிரகாஷ் அவர்களே, ஐயனார் அவர்களே, விஜயகுமார் அவர்களே, பெருமாள் அவர்களே, மாவட்ட துணைச் செயலாளர் டாக்டர் எல் விமல்ராஜ் அவர்களே, மாவட்ட துணைச் செயலாளர் சிவ சுப்பிரமணியன் அவர்களே, துணைச் செயலாளர் ராஜலிங்கம் அவர்களே, துணைச் செயலாளர் கௌதம் அவர்களே, மாவட்ட பொருளாளர் பரத் அவர்களே, மாவட்ட துணைச் செயலாளர் கார்த்திகேயன் அவர்களே,
நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கிற திருவண்ணாமலை நகரத்தினுடைய ஐடி பிரிவுடைய செயலாளர் மன்னனை மாணிக்கம் அவர்களே, நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கிற மாவட்ட கழகத்தினுடைய நிர்வாகிகளே, மாவட்ட கழகத்தினுடைய சார்பணியினுடைய நிர்வாகிகளே, உள்ளாட்சி அமைப்புகளுடைய நிர்வாகிகளே, குறிப்பாக தகவல் தொழில்நுட்ப பிரிவிலே இருந்து வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிற அனைத்து நிலையிலான நிர்வாகிகளே, வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிற கூட்டுறவு அமைப்புகளுடைய நிர்வாகிகளே, மேடைகளை அமர்ந்திருக்கிற கழகத்தினுடைய முன்னோடிகளே, உங்கள் அனைவருக்கும் மாவட்ட கழகங்களின் சார்பில் எங்களுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு ஆட்சி அதிகாரத்திலே இல்லை என்றாலும் கூட, புரட்சி தலைவி அம்மா அவர்களால் உருவாக்கப்பட்ட, புரட்சி தலைவி அம்மா அவர்களால் எங்கு கோட்டையாக மாற்றப்பட்ட இந்த இயக்கத்தினுடைய நாற்றங்கால்கள் இன்று புரட்சி தலைவி அம்மா அவர்களால் அழைக்கப்பட்ட பிரிவுகள், இளைஞர் பாசறை, இளம்பெண்கள் பாசறை மற்றும் தகவல் தொழில்நுட்ப பிரிவு என்பதை இந்த நேரத்தில் நான் பெருமையோடு சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். புரட்சி தலைவி அம்மா அவர்களால் அறிவிக்கப்பட்ட அத்தனை திட்டங்கள், அம்மாருடைய மறைவிற்கு பின்னால் மரியாதைக்குரிய அருமையண்ணன் 4.5 ஆண்டுகாலம் தமிழகத்திலே ஒரு ஏழைகளுடைய முதலமைச்சராக, விவசாயிகளுடைய முதலமைச்சராக, ஒரு சாமானிய மக்களின் முதலமைச்சராக, மக்கள் விரும்புகின்ற ஒரு முதலமைச்சராக நல்லாட்சி தந்த அருமையண்ணன் எடப்பாடியார் அவர்கள் கொண்டு வந்த அத்தனை திட்டங்களையும் உங்களுடைய தகவல் தொழில்நுட்ப பிரிவின் மூலமாக பொதுமக்களை சென்று அடைகின்ற ஒரு நிகழ்வை ஏற்படுத்தி தந்தவர்கள் நீங்கள் என்பதை இந்த நேரத்தில் நாங்கள் பெருமையோடு சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த இயக்கத்திற்காக உழைத்தவர்கள், அரசின் சார்பிலே அண்ணன் எடப்பாடியார் அவர்களால் கொண்டு வரப்பட்ட திட்டங்களை மக்கள் மத்தியிலேயும் வாக்காளர்கள் மத்தியிலேயும் கொண்டு சென்று சேர்த்தவர்கள் நீங்கள் என்பதை இந்த நேரத்தில் நான் நன்றியோடு நினைவு கூற கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த இயக்கத்திற்காக உழைத்த உங்களுக்கு ஆட்சி மாற்றத்தின் பொழுது, இந்த இயக்கத்திற்காக உழைத்த உங்களுக்கு ஆட்சி மாற்றத்தின் போது, இன்றைக்கு ஆட்சி அதிகாரத்தில் இருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தின் மூலமாக கடுமையான சோதனைகளை ஏற்படுத்தினார்கள். பல்வேறு இடங்களிலே தகவல் தொழில்நுட்ப பிரிவினுடைய நிர்வாகிகளின் மீது, குறிப்பாக மாவட்ட செயலாளர்கள், மாவட்டத்துடைய இணைச் செயலாளர்கள், நகரச் செயலாளர்கள், ஒன்றிய செயலாளர்கள் மீது பல்வேறு இடங்களிலே ஆட்சி அதிகாரத்தில் இருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அரசு பொய் வழக்கு போட்டது என்பது தலைமைக்கு நன்றாக தெரியும். அந்த நேரத்திலே உங்களுக்காக, உங்களுடைய உழைப்புக்காக நீங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கின்றீர்கள் என்பதற்காக குரல் கொடுத்தவர்கள் இந்த இயக்கத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர்களாக இன்றைக்கு சிறப்பான முறையிலே பணியாற்றிக் கொண்டிருக்கிற மரியாதைக்குரிய அண்ணன் எடப்பாடியார் அவர்களும், மரியாதைக்குரிய அண்ணன் ஓபிஎஸ் அவர்களும் என்பதை யாரும் மறந்துவிடக் கூடாது. உங்களுக்கு பக்கபலமாக, உங்களுக்கு தேவையான உதவிகளை செய்வதற்காக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைமை என்றும் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் என்று ஒருங்கிணைப்பாளர்கள் அறிவித்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையிலே உங்களுடைய உழைப்புகளை, உங்களுடைய சோசியல் சர்வீஸ் வேலைகளை இயக்கம் நன்றாக உணர்ந்திருக்கிறது. இந்த இயக்கத்தின் சார்பிலே என்ன நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது, இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிற ஆட்சி அதிகாரத்தின் மூலமாக தமிழகத்திலே இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிற சர்வாதிகாரங்கள் மூலமாக, சர்வாதிகாரத்துடைய ஆட்சியின் மூலமாக பாதிக்கப்படுகின்ற மக்களை பற்றியும், பாதிக்கப்படுகின்ற கழகத்துடைய நிர்வாகிகளை பற்றியும் இன்றைக்கு எந்த ஊடகங்களும் எடுத்து சொல்லுவதில்லை. அதற்கு மாற்றாக நம்முடைய இயக்கத்தின் சார்பிலே மிக சிறப்பான முறையிலே செயல்பட்டுக் கொண்டிருக்கிற தகவல் தொழில்நுட்ப பிரிவின் மூலமாக பொதுமக்கள் மத்தியிலே உங்களது உழைப்பை இந்த இயக்கம் என்றைக்கும் மறந்துவிடாது. இன்றைக்கு தமிழகத்திலே என்ன நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது, அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி வாய்ப்பை இழந்ததற்கு பின்னால் இன்றைக்கு தமிழகத்திலே கொடுங்கோல் ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நடைபெற்று முடிந்த ஊரக உள்ளாட்சி தேர்தலின் மூலமாக எந்த பகுதியிலே எடுத்துக்கொண்டாலும் தமிழகத்திலே பல்வேறு பகுதிகளிலே ஜனநாயகம் வலுகுடி, ஜனநாயகம் குழிதோண்டி புதைக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு பணநாயகம், இன்றைக்கு அதிகார பலம், ஆட்சி பலத்தின் மூலமாக இன்றைக்கு ஒரு செயற்கையான வெற்றியை திராவிட முன்னேற்ற கழகம் தமிழகத்திலே பெற்றிருக்கிறது என்பது
இந்த இயக்கத்தில் இருக்கிற அனைவருக்கும் நன்றாக தெரியும். ஆட்சி அதிகாரத்தில் இருக்கின்றவர்களை பார்த்து மக்களும் பயப்படக்கூடாது, அதிகாரிகளும் பயப்படக்கூடாது. ஆனால் இன்றைக்கு தமிழகத்திலே என்ன நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது? உதாரணத்திற்கு ஒன்றே ஒன்றை சொல்ல வேண்டும் என்றால், மதுரை மாவட்டத்தில் இருக்கின்ற அருமை அண்ணன் அவர்களுக்கு நன்றாக தெரியும், மதுரை மாவட்டத்தில் இருக்கின்ற டி கல்லுப்பட்டி பேரூராட்சி, அங்கே சுயேட்சையாக போட்டியிடுகின்ற ஒரு வேட்பாளர் செல்வி அவர்களும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே போட்டியிடுகின்ற தமிழ்ச்செல்வி என்ற வேட்பாளர்களும் 282 வாக்குகளை பெறுகின்றார்கள். சமமாக வாக்குகளை பெற்றதின் காரணமாக குழுக்கள் முறை அங்கே போடப்படுகிறது. அந்த குழுக்களிலே சுயேட்சை வேட்பாளர் செல்வி அவர்கள் வெற்றி பெறுவதாக அறிவிக்கப்படுகிறது. அந்த வெற்றி இணையதளங்களிலே வெளியிடப்படுகிறது. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அழுத்தத்தின் காரணமாக அங்கே அந்த தேர்தல் முடிவு மாற்றி அறிவிக்கப்படுகிறது. பாதிக்கப்பட்ட சுயேட்சை வேட்பாளர் உயர்நீதிமன்றத்திலே மனுதாக்கல் செய்து அதை விசாரணைக்கு கொண்டு வந்த பொழுது அரசுத்துறையுடைய அலுவலர் அவர்கள் நீதிமன்றத்திலே வாக்கு மூலம் அளிக்கின்ற பொழுது, நான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அழுத்தத்தின் காரணமாக வெற்றி பெற்ற வேட்பாளரை தோற்ற வேட்பாளரை நான் வெற்றி பெற்றதாக அறிவித்தேன் என்று உயர்நீதிமன்றத்திலே வாக்குமூலத்தை தந்திருக்கிறார். எனவே இந்த ஆட்சியில் பொதுமக்கள் எப்படி விரட்டப்படுகிறார்கள், அரசு அதிகாரிகள் எப்படி விரட்டப்படுகிறார்கள், அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நிர்வாகிகள் முன்னாள் அமைச்சர்கள் எப்படியெல்லாம் பழிவாங்கப்படுகிறார்கள் என்பதை தயவு செய்து சிந்தித்து பாருங்கள். இதற்கெல்லாம் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும். மக்கள் மத்தியிலே இந்த கொடுங்கோல் ஆட்சியினுடைய நிலைமைகளை பற்றி எடுத்துச் சொல்ல வேண்டும். அதற்கான அடித்தளம் உங்களிடத்திலே இருக்கிறது. இந்த இயக்கத்தினுடைய எதிர்காலம் உங்களை நம்பி இருக்கிறது. இந்த இயக்கத்தின் சார்பிலே சொல்லப்படுகின்ற எந்த கோரிக்கையாக இருந்தாலும், எந்த கருத்துக்களாக இருந்தாலும் சரி, இயக்கத்தின் சார்பிலே அறிவிக்கப்படுகின்ற எந்த அறிவிப்புகளாக இருந்தாலும் சரி, அத்தனை அறிவிப்புகளையும் இயக்க தொண்டர்கள் மத்தியிலேயும் பொதுமக்கள் மத்தியிலேயும் சோசியல் மீடியாக்கள் மூலமாக அதை பரப்புவதற்கு தேவையான ஏற்பாடுகளை நீங்கள் செய்ய வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நம்முடைய அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற ஆலவரத்தில் 17 விடுதுகளாக இயக்கத்தினுடைய பல்வேறு அணிகள் இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த இயக்கத்தினுடைய ஆணி வேராக, இந்த இயக்கத்தினுடைய எதிர்கால நம்பிக்கை நட்சத்திரங்களாக தகவல் தொழில்நுட்ப பிரிவினுடைய நிர்வாகிகள் இருக்கிறார்கள் என்பதை அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஒருங்கிணைப்பாளர்கள் மரியாதைக்குரிய அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களும், மரியாதைக்குரிய அண்ணன் ஓ பன்னீர்செல்வம் அவர்களும் பல்வேறு தொடர் கூட்டங்கள் மூலமாக பல்வேறு மாவட்ட கழகத்துடைய செயலாளர்கள் கூட்டங்கள் நடக்கின்ற பொழுது, தலைமை கழகத்துடைய நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் நடைபெறுகின்ற பொழுது, அந்த ஆலோசனை கூட்டங்களிலே தகவல் தொழில்நுட்ப பிரிவினுடைய நிர்வாகிகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள், அவர்களுக்கு உரிய மரியாதையை அளியுங்கள், அவர்களுக்கு முக்கியத்துவம் அளியுங்கள் என்று எங்களுக்கு அறிவுரை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அதன் அடிப்படையிலே நம்முடைய வேலூர் மண்டலத்திலே உள்ளடங்கியிருக்கிற தகவல் தொழில்நுட்ப பிரிவினுடைய நிர்வாகிகளுக்கு குறிப்பாக திருவண்ணாமலை தெற்கு மற்றும் வடக்கு மாவட்டத்தின் சார்பிலே உங்களுக்கு தேவையான எந்த உதவியாக இருந்தாலும் அத்தனை உதவிகளையும் செய்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். உங்கள் மீது சிறு கீறல் விழுந்தால் கூட அந்த சிறு கீறல் ஏற்படுத்துகளை எப்படி தடுக்க வேண்டும், எப்படி தண்டிக்க வேண்டும் என்பதை அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமை உன்னிப்போடு கவனித்துக் கொண்டிருக்கிறது என்பது சொல்லி, மிக சிறப்பான முறையில் கடந்த ஒரு வார காலமாக நம்முடைய வேலூர் மண்டலத்தினுடைய மண்டல செயலாளர் மரியாதைக்குரிய அன்பு சகோதரர் ஜனனி சதீஷ்குமார் அவர்கள் ஒரு வார காலமாக திருவண்ணாமலையிலேயே தங்கியிருந்து அனைத்து நிர்வாகிகளும் வர வேண்டும் என்று அவர் ஆணையிட்டிருந்தால் இந்த இடம் பிடித்திருக்காது. ஆனால் மாவட்ட செயலாளர்கள் ஒன்றியத்தினுடைய நிர்வாகிகள் மட்டும் வர வேண்டும் என்று கூறியதால் வேலூர் மண்டலத்தில் இருக்கின்ற தகவல் தொழில்நுட்ப பிரிவினுடைய முக்கிய நிர்வாகிகள் இங்கே வருகை தந்திருக்கிறீர்கள். மிக சிறப்பான முறையிலே ஏற்பாடு செய்திருக்கிறார். ஏற்கனவே நாங்கள் அவரோடு நடைபெற்று முடிந்த 9 மாவட்டங்களுக்கான உள்ளாட்சி தேர்தலில் திருவண்ணாமலை தெற்கு மாவட்ட நிர்வாகிகளோடு வேலூர் ஒன்றியம் கனியம்பாடி ஒன்றியத்திலே எங்களோடு இணைந்து அவர்கள் தேர்தல் பணியினை ஆற்றினார்கள். சிறப்பான முறையிலே அங்கே தேர்தல் பணியை எங்களோடு இணைந்து பணியாற்றியதன் காரணமாக வேலூர் ஒன்றியத்திலே 11 இடங்களில் 5 இடங்களை அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்றிருக்கிறது.
வெற்றி பெற்றது. ஒரு இடம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்றதை அவர்கள் மாற்றி அறிவித்து தோல்வியுற்றார் என்று அறிவித்ததின் காரணமாக அங்கே நாம் வெற்றி வாய்ப்பை இழந்தோம். வேலூர் ஒன்றியத்திலே, அதே போல கனியம்பாடி ஒன்றியத்திலே கூட நாம் அறுதி பெரும்பான்மைக்கு இரண்டு இடங்களை மட்டும் அங்கே நாம் இழந்தோம். அப்படி எங்களோடு இணைந்து மிக சிறப்பான முறையிலே பணியாற்றிய அன்பு சகோதரர் ஜனனி சதீஷ்குமார் அவர்கள் இந்த வேலூர் மண்டலத்திலே தகவல் தொழில்நுட்ப பிரிவை மிக சிறப்பான முறையிலே தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கிறார். அவரோடு இணைந்து நம்முடைய மற்ற மண்டலங்களைச் சேர்ந்த மரியாதைக்குரிய சென்னை மண்டலத்தினுடைய பொறுப்பாளர் மரியாதைக்குரிய அண்ணன் கோவை சத்தியன் அவர்கள் மிக சிறப்பான முறையிலே தன்னுடைய பணியினை சென்னை மண்டலத்திலே பணியாற்றி கொண்டிருக்கிறார். மதுரை மண்டலத்திலே மரியாதைக்குரிய அன்பு சகோதரர் ராஜ் சத்தியன் அவர்கள் சிறப்பான முறையிலே பணியாற்றி கொண்டிருக்கிறார். அதே போல நம்முடைய கொங்கு மண்டலத்திலே அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கோட்டை என்று வர்ணிக்கப்படுகின்ற கொங்கு மண்டலத்திலே தகவல் தொழில்நுட்ப பிரிவினுடைய செயலாளராக மிக சிறப்பான முறையிலே பணியாற்றி கொண்டிருக்கிறார். டெல்டா மாவட்டம் தஞ்சை மண்டலம் திருச்சி மண்டலத்தினுடைய செயலாளராக அங்கே இருக்கின்ற விவசாயிகளுக்காக பாதுகாக்கப்பட்ட வேளாண்மை மண்டலம் அறிவித்து அதன் மூலமாக அங்கே இருக்கின்ற விவசாயிகள் மூலமாக காவேரி காப்பாளர் என்ற பட்டத்தை பெற்று இன்றைக்கு சிறப்பான முறையிலே தமிழகத்தினுடைய எதிர்க்கட்சி தலைவராக இயக்கத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர்களாக பணியாற்றி கொண்டிருக்கின்ற அண்ணனுடைய ஆசையோடு சிறப்பான முறையிலே பணியாற்றி கொண்டிருக்கிற அன்பிற்கினிய சகோதரர் வினுபாலன் அவர்களெல்லாம் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள். உங்களுக்கு தேவையான பயிற்சிகளையும் உங்களுக்கு கலந்துரையாடலையும் நடத்தி அதன் மூலமாக தகவல் தொழில்நுட்ப பிரிவிலே பணியாற்றி கொண்டிருக்கிற நிர்வாகிகள் கழகத்துடைய பணிகளை எவ்வாறு மேற்கொள்ள வேண்டும், என்னென்ன பணிகளுக்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டும், அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர்கள் சொல்லுகின்ற பல்வேறு கருத்துக்களை எப்படி நீங்கள் பொதுமக்கள் மத்தியிலேயும் கழக நிர்வாகிகள் மத்தியிலேயும் தொண்டர்கள் மத்தியிலேயும் எடுத்து செல்ல வேண்டும் என்று உங்களுக்கு கருத்துரைகளை வழங்குவதற்காக வருகை தந்திருக்கிறார்கள். அவர்களையும் இந்த நேரத்திலே மாவட்ட கழகத்தின் சார்பிலே வரவேற்று மிக சிறப்பான முறையிலே எங்களையெல்லாம் அழைத்து இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்க செய்த அன்பிற்கிடைய சகோதரர் சதீஷ்குமார் அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி இடம் சார்கிறேன். நன்றி, வணக்கம்.